வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா ஒரு முக்கியமான ஆல் காயின் பத்தி பேசலாம், ரிக்வஸ்ட் ஆல் காயின்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் காயின் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு ராமன் கிளிக் பைட் பல்வேறு டெக் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நான் வந்து முக்கியமான ஆல் காயின் பத்தி பேசணும். சோ இந்த ஆல் காயின் ப்ரோ அப்படின்னு இது பாத்தீங்கன்னா ஏப் காயின், அதாவது ஏபிஇன்னு சொல்லலாம், அந்த மங்கி காயின் ஓகேங்களா. சோ இது பாத்தீங்கன்னா நான் அரௌண்ட் $4.28 அதாவது $2.48 இருக்குன்னு சொன்னேன். சாரி, சோ ஏப் காயின் பத்தி வந்து நேத்தோட வீடியோல கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி அதான் ரிக்வஸ்ட் ஆயிருந்தது. சோ அதாவது பாத்தீங்கன்னா அதை பத்தி நீ வந்து போடலான்னு வந்து போட்டுருக்கேன் சரிங்களா. சோ பாத்தீங்கன்னா ஏப் காயின் வந்து 4 hours பாத்தீங்கன்னா ஒரு லோவர் லோஸ் அப்புறமா லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணி கீழே வந்து போகிட்டு இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா ஏப் காயின் ரெக்கார்டட் த லோ, அதாவது ஆல் டைம் லோ ஆஃப்டர் லிஸ்டிங் ஓகேங்களா. சோ லிஸ்டிங் டைம் பாத்தீங்கன்னா ஏப் காயினோட பிரைஸ் வந்து $1, அந்த லோ ஐட்டமே இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லோ ஓகேங்களா. சோ அது வந்து ஆல் டைம் லோன்னே வந்து கன்சிடர் பண்ணலாம் கேட்டீங்களா, லிஸ்டிங் பிரைஸ் வந்து அது வந்து என்ன சொல்றது கன்சிடர் ஆகாது இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்டிங் ஆயிட்டுமே பார்த்தீங்கன்னா எது ஒரு லோ போகுதோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த நியூ லோ இல்லை ஆல் டைம் லோன்னு சொல்லலாம். ஸோ ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப் காயினுக்கு $1.95 போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ எங்கே அறிக்கை போகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாலோயிங் சேனல் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோயிங் சேனல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு இருக்கு, லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக கொடுத்துட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஃபாலோயிங் சேனலை பிரேக் டவுன் பண்ணுற அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐ நீங்க பார்க்கலாம் ஒரு புல்லிஷான டைவர்ஜன்ஸ் காட்டிட்டு இருக்கு, விச் இஸ் அ புல்லிஷ் என்ன சொல்றது புல்லிஷ் இண்டிகேட்டர் இண்டிகேஷன் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் அங்க வந்து பவுன்ஸ் ஆகலாம் இல்ல இன்னொரு ஒரு லெக் கீழே வந்து டவுன் வந்து அதாவது 1.88 1.84 வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க வந்து பவுன்ஸ் ஆகி அங்க பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ ரெண்டு சினாரியோ இருக்கு. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலாம் இல்ல இன்னொருக்கு டம்ப் ஆயிட்டு மறுபடியும் ஒரு கிரியேட் ஒரு லோ என்னது ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா பம்ப் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஏப் காயின் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் ஆகிடுத்து, அப்படியே பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.2 or 4.3 கிட்ட வருதுன்னு சொல்லலாம் அந்த ப்ரீவியஸ் அதாவது அந்த ஃபாலிங் வெஜ்ஜோட ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னு ஃபாலிங் வெஜ் பிரேக் அவுட் பண்ணிட்டாக்கா நம்ம பார்த்தீங்கன்னா அதை ஃபியூச்சரில் வந்து இவாலுவேட் பண்ணலாம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் போகுதான் பொறுத்தா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ், த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வெஜ்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.16 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. 3.162 இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2.8 சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ 2.8 to 3.15 or 1.6 பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் ஆயிருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ அது வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா பார்க்கலாம் நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்க போகுது ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்கோயின் பேசலாம். ஸோ பிட்கோயின் நம்ம சமத்தில் அரௌண்ட் $26,930 கிட்டே இருக்குன்னு சொன்னால், ஸோ பிட்கோயின் பார்த்தீங்கன்னா நேற்று 27,000 அப்புறமா இன்னைக்கு காலையில் 27,166 கிட்ட வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகியிருக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ 27,000 பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் பிட்கோயின் விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ அந்த விக் ஸ்ட்ராட்டஜி இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விக்கு மறுபடியும் ஃபில் பண்ண போகும். 27,166 வந்து விக் வச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதான் ஃபில் பண்ண மோஸ்ட்டாக வந்து போகும். ஏன் கேட்டிங்கன்னா விக் ஸ்ட்ராட்டஜி படி வந்து பார்க்கும்போது கண்டிப்பா மேல இருக்கிற விக்ஸ் ஆகட்டும் கீழே இருக்கிற விக்ஸ் ஆகட்டும் எப்பனா ஒரு டைம் வந்து அது கிடையாது ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு ஃபில் ஆகலாம் நாளைக்கு கூட ஃபில் ஆகலாம் பட் இட் வில் ஃபில் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 27,166 வந்து விக் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்றே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து பேசியிருந்தோம் இல்லை ரெண்டு நாள் மூணு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் பற்றி பேசிட்டு இருக்கோம். 4 hours பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிட்காயின் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் காட்டுது. ஸோ இட்ஸ் இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லைங்களா. ஸோ நான் வந்து ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பற்றி பேசிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ட்விட்டரில் அதாவது போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி வந்து இன்வர்ஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. நம்மளோட வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் we are the first to inform any update னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ மறக்காம கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல வந்து தட்டி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் வந்து 4 hours ஒரு புல் ஃபிளாக் கூட வந்து நேற்று லாஸ்ட் ஒரு அப்டேட் அதாவது வீடியோல வந்து ஒரு பார்ட் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, புல் ஃபிளாக் வந்து கிரியேட் ஆகியிருக்கு பிட்காயின். ஸோ அதை கூட பிரேக் டவுன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆகி மேல வந்து போக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 hours இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ஒடிச்சிட்டாக்கா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இட்மஸ் அண்ட் ஹெட் ஷோல்டர் டார்கெட் எங்க இருக்க போகுதுன்னு, அபவுட் 27,800 இல்ல 900 தான் மேலதான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி பம்ப் ஆகுதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல அந்த ஃபாலோயிங் வெஜ் பிட்காயின் வந்து
ஸ்லைட்டாக இப்போ கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ அது அப்பர் ட்ரெண்ட் லைனோட ஃபாலிங் வெஜோட அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக பிரேக் அவுட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதாவது அந்த எல்லோ லைனை கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரேக் டவுன் பண்ணுது ஃபாலிங் வெஜ்ஜை, பிரேக் டவுன் பண்ணிட்டு எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஓ எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ப் ஆக போதுன்னு நினைச்சாங்க. மறுபடி பார்த்தீங்கன்னா ரிவர்சல் காட்டி மறுபடியும் வெஜ்குள்ளே வந்துச்சு இல்லைங்களா. அந்த க்ரீன் கேனல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு கேனல் ரெட்டாக வந்து க்ளோஸ் ஆனது, அடுத்த கேனலே பார்த்தீங்கன்னா க்ரீனாக வந்து தூக்கிட்டாங்க. ஸோ வி நீட் அட்லீஸ்ட் 2 days கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மினிமம் பிட்காயின் வந்து 27,300 மேலே வந்து ரெண்டு கேண்டல் வந்து டெய்லி கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் இது வந்து ஃபேக் அவுட் கிடையாது, கன்ஃபர்மேஷன் ஆஃப் வாலிங் வெஜ் பிரேக் அவுட்டுன்னு வந்து நம்ம எதிர்பார்க்க அதாவது வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். பட் அப்படி இல்லைனா கண்டிப்பா பிரேக் அவுட் ஆகி நாளைக்காக கூட பாத்தீங்கன்னா கீழே எழுத்தலாம் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணலாம் எப்படி வந்து இது வந்து க்ளோஸ் ஆகி ரீடெஸ்ட் ஆகுதா இல்ல ஃபேக் அவுட்டா இல்ல ஒரிஜினல் பிரேக் அவுட்டான்னு பொறுத்து தான் பார்க்கலாம். வால்யூம் வருதா முக்கியமா. ஸோ வால்யூம் வராம பிரேக் அவுட் ஆனா கண்டிப்பா இட்ஸ் அ ஃபேக் அவுட் இல்லைங்களா. ஸோ அதன் பொறுத்து தான் பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிட்காயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்றது பிட்காயின் வந்து $26,500 பட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா $27,300 இல்லைங்களா. ஸோ $26,500 ஹோல்ட் பண்ணிச்சுனாவே ஒரு கன்சாலிடேஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய பாலிங்ஜர் பேன்ஸ் எல்லாம் ஸ்குவீஸ் ஆகும். ஸோ அது வந்து இண்டிகேட் பண்ணும் பெரிய மூவ் வந்து எந்த பக்கம் வந்து காட்டுதுன்ட்டு, சென்டிமெண்ட் எப்படி வந்து திரும்புதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து போக போக இவாலியேட் பண்ணலாம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ டாமினன்ஸ் பார்க்கும்போது மோஸ்டாக டாமினன்ஸ் வந்து இப்போது அவ்வளோ சரியாக படலை. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 50% தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் அ ஹை ஆஃப்டர் 2021 நீங்கள் பார்க்கலாம், 2-year ஹை. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபர்ஸ்ட் அதாவது ஆஃப்டர் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 50% தொட்டிருக்கு. ஸோ எங்கேருந்து ரிஜெக்ஷன் காட்டுமா இல்லை எங்கேருந்து மேலே மறுபடியும் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணி மேலே போகுமா, இப்படி போயிடுச்சுன்னா இது வந்து ஆல் காயின்ஸ் நல்லா இருக்காது. ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து பம்பே ஆகாது. சின்ன சின்ன ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம் எப்படி கேட்டிங்கன்னா நம்ம சிக்னல் சேனல் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஜஸ்ட் $25 பர் மந்த் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பெருசாக டம்ப் ஆகணும், பிட்காயின் வந்து ஸ்டேபிளோ இல்லை பம்ப் ஆகணும், எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகணும். அது ஆகலைன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்க்க முடியாது, இல்லை ஆல் காயின்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பம்ப் ஆகாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த US டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா அது பாடு வந்து கீழே அப்ரோச் தான் ஆகிட்டு இருக்கு, நல்ல அந்த லோவர் ட்ரெண்ட் சப்போர்ட் ஜோனுக்கு வந்து வந்துட்டு தான் இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா US S&P 500 இண்டெக்ஸ் வந்து பார்க்கும்போது அது கூட பார்த்தீங்கன்னா 449 கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு. ஸோ மோஸ்டா விடிய வந்து இருந்தாக்கா மார்க்கெட் வந்து க்ரீனாக வந்து ஓப்பன் ஆகும். ஏன் கேட்டீங்கன்னா நேட் வந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்டீன்த் டேன்னு ஏதோ இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகலை, க்ளோஸ்ட் ஆயிருந்தது ஹாலிடே ஃபார் தம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மோஸ்ட்டாக வந்து ஓப்பன், அதாவது மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதால் கண்டிப்பாக பிட்காயின் அதை ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்தான் பார்க்கலாம் எப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி சில கிரிப்டோ நியூஸ்கள் வந்திருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக நேற்று வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிடிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது ETF வந்து ஃபைல் பண்ண போறாங்கன்னு ஒரு ரூமர் வந்துட்டு இருக்குன்ட்டு அது ஒன்று இருக்கு. அப்புறமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஜெர்மனியில் ஒரு பெரிய பேங்க் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சர்வீஸ் வந்து கஸ்டோடியன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் அ பிக் நியூஸ் இல்லைங்களா. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் இப்படி வந்து கிரிப்டோ லைசன்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான் சொன்னா. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா மைனிங்காக அது ஒரு நியூஸ் வந்தது. ஸோ நான் டெலிகிராமில் போட்டிருப்பேன், ஸ்க்ரீனில் கூட நீங்கள் போட்டிருப்பேன், நீங்கள் பச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வர கொஞ்சம் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு, எதுவுமே ஃபண்டு வரல. வராது என்ன நல்லா இருக்கும், இந்த ஃபாலிங் வச்சு பிரேக் அவுட் பண்ணி பிட்காயின் 30,000 வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. பட் பார்க்கலாம், எவ்ரி டே இட்ஸ் அ நியூ டே. ஸோ கிரிப்டோக்கு மட்டும் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபண்டு வரலாம் இல்லை குட் நியூஸ் வரலாம் இது இருந்தாலுமே நான் இருக்கேன் இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சின்ன மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்கள் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் கேமரா கம கீழே சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க, அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேரும். நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாமங்களா கூட விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் சைனிங் ஆஃப், நீங்கள் வாருங்க பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.